அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, ஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ் நாடு எனும் பாரதியின் கூற்றுக்கு ஏற்ப, தமிழ்நாட்டில் கல்வியிலும் மருத்துவத்திலும் தொழில் வணிகத்திலும் பொருளாதாரத்திலும் சமூக ரீதியிலும் முன்னோடியாக திகழும் முக்கிய நகரங்களின் முக்கியத்துவத்தையும் அவைகளின் தொழில் வளம், வணிகம், கல்வி நிறுவனங்கள், சுற்றுலா இடங்கள் முதலிய விவரங்களையும் முழுமையாக அறிந்து கொள்வதற்கான சிறிய முயற்சியே தமிழ்நாட்டின் நகர்வலம் எனும் இந்த காணொளி தொகுப்பு. இவ்வகையில் தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த 50 நகரங்களின் விவரங்கள் தொகுக்கப்பட்டு ஒவ்வொரு காணொளியிலும் 5 நகரங்கள் வீதம் 10 காணொளிகளாக காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன. வாருங்கள், இனி வளம் வருவோம் தமிழ்நாட்டின் இனிய நகரங்களை. தமிழ்நாட்டின் நகர் வளம். இந்தியாவை அடிமைப்படுத்த 7 வருட சண்டை நடந்த இடம், சுனாமியால் சுருட்டப்பட்டு புயலால் அடிக்கடி புரட்டி போடப்படும் பகுதி, கடிலம் ஆறும் பரவனார் ஆறும் கடலின் முகத்துவாரம், ஆங்கிலேய கவர்னரின் அலுவலகமாக இருந்த கோட்டை, சில்வர் பீச் என அழைக்கப்படும் சிறந்த கடற்கரை பொழுதுபோக்கு, சிறிய கப்பல்களுக்கான சிறந்த துறைமுகம், இரசாயனங்களோடு பயனுள்ள மருந்துகள் தயார் செய்யும் நிறுவனங்கள், படிப்பிற்கான ஹயகிரீவருக்கும் பாடல் ஈஸ்வரருக்கும் ஆலயங்கள், கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கான கல்வி நிறுவனங்கள், தொன்மை சிறப்புகளோடு கடலோடு உறவாடும் கவின்மிகு நகரம் கடலூர். தமிழ்நாட்டின் நகர் வளம். 3 தேசிய நெடுஞ்சாலைகளின் சங்கமமாக திகழும் இவ்வூர் கல்ராயன் செஞ்சிமலை தொடரில் அமைந்துள்ளது. ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்தராயன் ஆகிய 3 மலை தொடர்களை இணைக்கும் 11 கிலோமீட்டர் பரப்பில் முக்கோண வடிவில் அமைந்த தேசிங்கு ராஜாவின் செஞ்சிமலை கோட்டை, இக்கோட்டை வளாகத்தில் கல்யாண மகால், தானிய கிடங்கு, சிறைச்சாலை, ரங்கநாதர் கோவில், உல்லாகான் மசூதி, ஜைன மத தீர்த்தங்கர்களின் சிற்பம், மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, சிங்கநாதர் குகை கோவில்கள், சர்க்கரை ஆலை, அரிசி ஆலைகள், லுங்கி நெசவு, கலை அறிவியல் மருத்துவ பொறியியல் கல்லூரிகள் பல உண்டு. வேளாண்மையில் சிறந்து விளங்கும் மாவட்டத்தின் தலைமை நகரம் விழுப்புரம். தமிழ்நாட்டின் நகர் வளம். சோழ பாண்டிய பல்லவ மராத்திய மன்னர்கள் ஆண்டமன், 3 நாயன்மார்களின் பாடல் பெற்ற கூத்தன் கோவில் கண்ட தில்லை அம்பலம், 40 ஏக்கர் வளாகத்தில் நடராசர் ஆலயம், 4 பிரகாரம், 9 கோபுரங்கள், அழகான பொற்கூரை, ஆயிரங்கால் மண்டபம், கவின்மிகு கட்டிடக்கலை கண்கவரும் சிற்பங்கள், 100 நெருங்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகம், 1000 ஏக்கர் பரப்பு வளாகத்தில் அனைத்து பிரிவுகளிலும் படிப்பு, கலை அறிவியல் பொறியியல் மருத்துவம் கடல்சார் கல்வி நிறுவனங்கள், கூப்பிடு தூரத்தில் கொள்ளிடம் 6, பிச்சாவரம் சதுப்பு நில காடு, மூங்கில் பொருட்கள் தயாரிப்பில் முன்னோடி, பக்தியும் கல்வியும் இணைந்த பாங்கான நகரம் சிதம்பரம். தமிழ்நாட்டின் நகர் வளம். பாரத நாட்டின் பழுப்பு நிலக்கரியால் உருவான பாங்கான நகரம், 8000 ஏக்கரில் 200 அடி ஆழத்தில் 4 திறந்தவெளி சுரங்கங்கள், ஆண்டுக்கு 30 மில்லியன் டன் பழுப்பு நிலக்கரி உற்பத்தியோடு 4500 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யும் அனல் மின் நிலையங்கள், 100 பொறியாளர்களுடன் 14,000 பணியாளர்கள், இங்கு மண்ணுக்கேற்ற கனிம வளத்தில் லைம்ஸ்டோன் பவுடர் செங்கற்கள் கிரானைட் உற்பத்தி, பன்ருட்டி பலாப்பழம் பாங்கான முந்திரி,
கல்வி கற்பதற்கு கலை கல்லூரி, 34 முத்தான பள்ளி கூடங்கள், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாரின் வடலூர் சத்திய ஞான சபை, பொதுத்துறையில் நவரத்னா நிறுவனமான NLC அமைந்துள்ள கடலூர் மாவட்ட தொழில் நகரம் நெய்வேலி. தமிழ்நாட்டின் நகர்வலம். 5 வருவாய் வட்டங்களுடன் புதிதாக அமைக்கப்பட்ட கோமுகி ஆற்றங்கரை அமைந்த நகரம், வேளாண்மை முதன்மை தொழிலாய் நெல் கரும்பு உளுந்து உற்பத்தி, 3 சர்க்கரை ஆலைகள், முனைப்பான 10 நவீன அரிசி ஆலைகள், சடையப்பர் அண்ணாமலையார் வெங்கடேஸ்வரர் திரௌபதி அம்மன் ஆலயங்கள், கோமுகி அணை வீடூர் அணை கல்வராயன் மலை காட்சிகள், 3 கலைக் கல்லூரிகள் BEd கல்லூரிகள், வேளாண்மையின் தாயகம் என போற்றப்படும் கடுமையான உழைப்பாளர்கள் வாழும் மாவட்டத்தின் தலைமை நகரம் கள்ளக்குறிச்சி. தமிழ்நாட்டின் மற்ற நகரங்களின் விவரங்களை பிறிதொரு காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.